हाई फ्रेंड्स இன்னைக்கு நம்ம எப்படி டேஸ்டியான சிம்பிளான மீன் குழம்பு செய்யறது நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்க அது பாத்துக்கோங்க டு கிரைண்ட் என்னது தாளிக்கிறதுக்கு என்னது எல்லாம் கொடுத்திருக்காங்க அது பாத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கு அந்த தேங்காய் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் ஒண்ணா சேர்த்து அரைச்சுக்கணும் அப்ப தேங்காய் இருக்கிற பிளேட் அது வந்து ஃபுல்லா அரைக்கிறது இன்னைக்கு நான் 3/4 கிலோ ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன் இத வந்து இங்கிலீஷ்ல வந்து திலேபியான்னு சொல்வாங்க இந்த மீன் 3/4 கிலோ நான் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி உப்புல வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல வந்து நான் புளி கரைச்சி வச்ச அந்த தண்ணியை ஊத்தி இருக்கேன் ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சை சைஸ் புளி அத நல்லா ஊற வச்சி கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் அதல ஊத்தி இருக்கேன் அந்த தண்ணி கூட ரெண்டு நல்ல பழுத்த தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பழுத்த தக்காளிய அந்த தண்ணியில புளிஞ்சி விட்டுர்க்கேன் அப்புறம் நான் இந்த இஞ்சி பூண்டு தேங்காய் அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்ச அந்த விழுதை வந்து அந்த தண்ணியில வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கூட அந்த மிக்ஸி கழுவுன அந்த தண்ணியும் அதல ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரைன்றது 3/4 டேபிள் ஸ்பூன் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு 3 கட் பண்ணி அதையும் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில எண்ணெய் விட்டுக்கோங்க யூஷுவலா மஞ்சட்டியில மீன் குழம்பு செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் என்கிட்ட மஞ்சட்டி இல்லங்கிறதுனால நான் இந்த கடாயில செய்றேன் நல்லா கொஞ்சம் தாராளமா எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு 15 ஃபெனுகிரிக் சீடு போட்டுக்கோங்க அது மேபி ஒரு 1/2 டீஸ்பூன் வருமா இருக்கும் கொஞ்சமா ஏன்னா ஜாஸ்தி போட்டா கசப்பெட்டுரும் வெந்தயம் ஒரு 15 சீடு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சின்ன பூண்டு வெள்ளை பூண்டு ஒரு 15 பல்லு அதையும் சேர்த்துக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் ஒரு 10 அதையும் சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இதெல்லாம் கொஞ்சம் வதங்கனதோ நம்ம அது கரைச்சி வச்சிருக்கோம் அந்த புளி தண்ணி அந்த மசாலா எல்லாம் அதை வந்து அந்த மிக்சரை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணுற விடுங்க நல்லா கொதிக்கணும் இந்த குழம்பு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்
இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிட்டு கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த 1/4 கிலோ அந்த மீனை வந்து இந்த கறியில் ஆட் பண்ணிக்கிறோம். மீன் குழம்புல போட்ட உடனே ரொம்ப குழம்பு வந்து கலரக்கூடாது. கூட கொஞ்சம் கருவேப்பிலை தூவி மூடி போட்டு குக் பண்ணணும். இதுதான் மெயினான பவுடர். இது என்னென்னா ஒரு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை பொடிச்சு வச்சுருக்கணும். அந்த பொடியை வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து அந்த குழம்புக்கு வந்து பயங்கர ஸ்மெல் கொடுக்கும். அந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணி மூடி போட்டு 1-5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். மூடி போட்டு 1-5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ ஜிலேபி மீன் குழம்பு ரெடி. டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ஈஸியாக செய்யக்கூடிய மீன் குழம்பு இது. பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் செய்யலாம். அதே சமயத்தில் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்கள் மீனெல்லாம் வந்து உடையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி டு சர்வ். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே பிளஸ்ட்.